வெல்கம் டு பசுமைக்கரங்கள் தமிழ் நான் உங்கள் பிரவீன்குமார் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது குல்முகர் விதைகளை நட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துருப்பீங்க பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இந்த விதைகளை நட்டு முளை வந்திருக்க அந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் அதிகளவு மரக்கன்று நடுவதற்காக நீங்கள் இயற்கை நேசிப்பவர்களாக இருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னால் நாங்கள் அந்த விதைகளை விதைச்சோம் விதைச்சிட்டு தண்ணீர் ஊற்றிட்டு போனோம் முதல் இரண்டு நாளில் செடி வர அறிகுறியே தெரியலை அடுத்த நாள் மழை பெஞ்சது அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தோம் முளை லேசாக வந்திருந்தது சரி இது கொஞ்சம் வளர்ந்த பிறகு அப்புறமா நாம் இந்த வீடியோ எடுத்து போடலாம் இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை உங்களுக்கு சொல்லலான்னு இருந்தேன் அதனால தான் வீடியோ போட லேட் ஆகிடுச்சு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது பூமியில் எப்படிப்பட்ட பொருட்கள் விழுந்தாலும் மண்ணால் அரிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு போய்விடும் ஆனால் விதைகள் விழுந்தால் மட்டுமே முளைக்கும் அப்படிப்பட்ட சக்தி கடவுள் விதைகளுக்கு கொடுத்துருக்காரு அதனால் அந்த காடுகள் பார்த்திங்கன்னா தானாகவே உருவாகிவிடும் ஆனால் நம்ம அதை அழிக்காமல் பாதுகாத்துக்கிட்டாலே போதும் மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு இந்த குல்முகர் மரத்தை பற்றி கொஞ்சம் இந்த மரம் பார்த்திங்கன்னா அதிக அளவு நெல் தரக்கூடியது இதில் அதிக அளவு விதைகள் உருவாகும் அந்த விதைகள் பார்த்திங்கன்னா குச்சி மாதிரி விதைகள் உருவாகும் இதில் வரக்கூடிய பூக்கள் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மற்றும் இந்த சிவப்பு நிறத்தில் வரும் இதுபோல் மழைக்காலத்தில் இந்த விதைகள் விதைச்சி விட்டாலே போதும் தானாகவே வளர்ந்துவிடும் நீங்கள் எல்லாரும் எனக்கு உதவி செய்ய நினச்சா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி